கடலை மொறுச்சு மொறுச்சு பாத்துட்டு இருக்கீங்க போர் அடிக்கல போர் அடிக்க அளவுக்கு கடல் ஒண்ணுமே செய்யலையே ஓ அப்போ தினைக்கும் இந்த கடல் உங்களுக்கு பூசு பூசா மாறுது தினமும் இல்ல ஒவ்வொரு நிமிஷமும் மாறுது கடல்னாலே அழதானே ஆனா ஒரு தடவை வரால மறுபடியும் வர்றதில்ல ஒவ்வொரு அலையும் கடலை புதுசாக்குது கடல் எந்த ஆளுக்கும் வச்சுக்கிறது இல்லை தெரியுமா எல்லா ஆளுக்கும் கரைக்கு அனுப்பிட்டு அது மட்டும் எப்பவுமே சுத்தமாவே இருக்கு அதே மாதிரி நம்ம மனசோ இருந்தா நல்லா இருக்கும்ல நானும் என் மனசு அப்படிதான் வச்சிருக்கேன் அதனாலதான் கடல்னா உனக்கு பிடிக்கல ஆனா நான் அப்படி இல்லை அதனாலதான் கடலை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பிரமிப்பா இருக்கும் அப்பனா உங்க மனசுல அவ்வளவு அழுக்கு அழுக்குல ஜோதி வாழ்க்கையில நிம்மதி இல்லை நான் உங்களுக்கு நிறைய காசு இருக்க காசு கொடுத்தா நிம்மதியை வாங்கிடலாமா காசால வாங்க முடியலன்னா என்ன சார் பொருளால வாங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா என்னமோ தெரியல ஜோதி உன் கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நான் புதுசா உணர்றேன் எப்படி புதுசா வந்த கொண்டு மரியா ஜோதி நீ இந்த மாதிரி கிண்டலா பேசுற மூலமா என் மனசுல என்ன இருக்குன்னு நீ புரிஞ்சிக்காத மாதிரி நடிக்கலாம் ஆனா என்னால மறக்க முடியல ஜோதி எஸ் இந்த தடவை நான் பீடிக்கு வந்தது உன்னை பார்க்க மட்டும்தான் உன்னோட குழந்தைத்தனமான பேச்சு வெகுடித்தனமான சிரிப்பு என்னை இங்க மறுபடியும் வர வச்சிருச்சு சத்தியமா சொல்றேன் ஜோதி இந்த நிமிஷம் என் வாழ்க்கையில எல்லாமே கிடைச்சிருச்சுன்னு தோணுது எனக்கே தெரியும் ஆனா அது எதுவுமே என்னோட இல்ல நான் அதுல இருந்து விலகி தான் இருக்கேன் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு பாதி புரியுது பாதி புரியல ஆனா எது எப்படியோ உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு இப்போதைக்கு உனக்கு புரியாம இருக்கிறது தான் நல்லது இந்த மாதிரி நான் பேசி கேட்க இது வரைக்கும் யாரும் வந்தது இல்லை தெரியுமா தேங்க்ஸ் ஜோ நீங்க எப்ப வேணாலும் என்கிட்ட பேசலாம் ஓகே தேங்க்ஸ் ஓகே எதுக்கு மறுபடியும் முத முதல்ல என் மனசு நீ தான் புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். பீரி டவுன்லேருந்து உங்க ஹோட்டல் எவ்வளவு தூரம் எனக்கு தெரியாம போச்சு இல்ல எனக்கு பாத சரியா தெரியாம பாத தெரியலன்னு இல்ல மேனிக்கே சேரங்கன்னு தெரியுது இல்ல அது வந்து பரவால எனக்கு உங்க கூட இருந்த சந்தோஷம் தான் நான் பார்த்து போறது இருக்கட்டும் நீ காடி மெதுவா ஓட்டிடு ஓகே கால் பாஸ் பை
சூர்யா, சாப்பிடும்போது இருமல் வந்தா எக்ஸ்கியூஸ் சொல்லணும். அதான் நாகரிகம். எக்ஸ்கியூஸ் சொல்றதுக்கு முன்னாடி இருமல் வந்துச்சு மாமா. அது பிறகாவது சொல்லலாம்ல. அதுக்குள்ள நீங்க சொல்லிட்டீங்க மாமா. சூர்யா, அப்பாவே எடுத்து பேசுங்க நீங்க. இல்ல மீரா, அவர் புரிய வச்சிட்டாரு. நீங்க ஒண்ணு புரிய வைக்க வேண்டாம். அதான் சொல்றாங்கல்ல, கேட்டுங்க. பரவாயில்ல விடுமா. தோட்டத்துல ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவங்க நாகரிகம் என்னன்னு தெரியாது. நீ சாப்பிடுமா. சரியா, எங்க போறீங்க? நான் சாப்பாடு வேணும். உங்களை சாப்பிட சொல்லி நான் வற்புறுத்த மாட்டேன். ஆனா நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது இப்படி பாதியில் எழுந்து போறது அநாகரிகம், தெரிஞ்சுக்கங்க. பரம்பரை சொத்து அது இன்னும் சென்டிமெண்ட் பேசிட்டு இருக்காங்க. ஐயா ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கீங்க போல. நான் காத்திருக்கிறது தெரியலையா? என்ன அர்த்தம்? உள்ள வாங்க. எனக்கு மனசு சரியில்லை மீரா, விடு. ஹலோ, உங்க மனசு சரியாகிற வரைக்கும் என்னால் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. உள்ள வாங்க. என்ன புரிஞ்சுக்கவே மாட்டியா நீ? மனசு சரியில்லைன்னா எப்படி மீரா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. டாக்டர் இன்னைக்கு தான் டேட் கொடுத்துருக்காரு. குழந்தை வேணும்னா உங்கள் மனசெல்லாம் தூக்கி ஒரு ஓரமாக வைங்க. மீரா, என் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அட்லீஸ்ட் அதை சால்வ் கூட பண்ண மாட்டியா? அப்படி என்ன புள்ளாத கவலை? எங்கள் அப்பா சொன்னது உரைச்சிருக்கோம். அதான் சாப்பிடாம போனா அப்பயே தெரிஞ்சிச்சே. என்ன மீரா, உங்கள் அப்பா என்ன ஆடு மாடோட கம்பேர் பண்ணி பேசுகிறாரு? அப்போ கூட அவனுக்கு வருத்தமா இல்லை? எங்க அப்பா சொன்னதுல என்ன தப்பு? நீங்களும் உங்க அப்பாவும் ஆடு மாடு தானே மேய்ச்சிட்டு இருந்தீங்க. ஆமா, நான் ஏழை குடும்பத்திலிருந்து வந்தவன் தான். எங்க அப்பா ஆடு மாடு வளர்த்தாரு, நான் ஆடு மாடு மேய்ச்சேன். ஆனால் அதை எப்பவுமே அவமானமா நினைக்கல. ஆனா அது ஒரு அசிங்கமான அடையாளமா உங்க அப்பா காமிக்கிறாரு பாரு, அதான் மனசு கஷ்டமா இருக்கு. இந்த பாருங்க, எங்க அப்பா நினைச்சிருந்தா நம்ம காதலிக்கிறோம்னு தெரிஞ்சோன்னே ஏத்துக்கலாம். ஆனா அவர் அப்படி செய்யலையே. இல்ல, தமிழ் படத்துல வர மாதிரி உங்களை அடையாள வச்சு அடிச்சாரா? நம்மளை சேர்த்து தானே வச்சாரு. உங்க அப்பா என்ன, நம்ம காதல் மேல இருக்கிற மரியாதையில நம்ம சேர்த்து வச்சாரு? நான் காலேஜ்ல டாப் ஸ்டூடெண்ட், என்ன பிசினஸ்ல போட்டா நிறைய லாபம் கிடைக்கும்னு அவருக்கு தெரியும். அப்போ எங்க அப்பா எங்க பிசினஸ்க்கு உங்களை டிபாசிட்டா போட்டிருக்காருன்னு சொல்றீங்க? நான் அப்படி சொல்லல. நீங்க அப்படிதான் சொன்னீங்க. இல்ல, நம்ம காதலோட வெற்றி என் திறமை மேல நான் வச்சிருந்த நம்பிக்கைன்னு சொல்றேன். ஆனா இப்ப ஒரு அடிமை மாதிரி. அடிமையா? நீங்க அடிமையா? இந்த வீட்டில் உங்களுக்கு என்ன குறை? கூப்பிட்ட குரலுக்கு வேலைக்காரங்க, சொன்ன இடத்துக்கு போகிறதுக்கு டிரைவரு, ஆஃபீஸில் 10-15 ஸ்டாஃபு உங்களுக்கு அடிமையாக இருக்காங்க. நீங்க அடிமையா? எல்லாம் இருக்கிறதுனால நம்ம ஃப்ரீடமாக இருக்கும்னு சொல்ல முடியாது மீரா. நமக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யணும், பிடிக்காத விஷயத்த செத்தாலும் செய்யக்கூடாது. ஆஃபீஸில் இருக்கிற மாதிரியும் வீட்லேயும் இருக்கணும்னா எப்படி? வாசுவோட மருமகனா? அப்படி தான் இருக்கணும். எங்கள் அப்பா என்ன சாதாரணமான ஆளா? அவர் ஒரு கூட்டத்துக்கு போனாலே எல்லா பொலிட்டிஷியனும் பார்த்து எந்திரிச்சு நிற்பாங்க. உங்களுக்கு என்ன வந்தது? நீ ஏன் மீரா எல்லாத்தையும் நேரடியாக புரிஞ்சுக்கிற? நான் எனக்காக என் வாழ்க்கையை வாழணும், கொஞ்சமாவது. அப்போ என்ன, நீங்கள் வேற பொண்ணோட போக போறீங்களா? இதுக்கு மேலே உங்ககிட்ட பேச முடியாது மீரா. குழந்தை வேணும்னா ரெண்டு பேரும் ஒத்துழைக்கணும். டாக்டர் இன்னைக்கு தான் டேட் கொடுத்துருக்காரு. மீரா, எனக்கு மனசு சரியில்லை, இன்னைக்கு வேணாம், அடுத்த மாதம் பார்த்துக்கலாம். டாக்டர் இன்னைக்கு தான் டேட் கொடுத்துருக்காரு.
நான் சொல்றது உங்களுக்கு புரியதா இல்லையா? டாக்டர் இன்னைக்கு தான் டேட் கொடுத்திருக்காரு. மீரா ப்ளீஸ். சரி. நான் கீழ போய் நீங்க ஆம்பளையே இல்லன்னு கத்துறேன். பரவாயில்லையா? சூர்யா, அந்த ஏரோ பிளானுடைய பிஸ்னஸை நீங்கள் டீல் பண்ணாதீங்க. நான் ஷீலாவை ஏற்பாடு பண்ணிட்டேன். ஏன்னா சிலரால் தான் சில விஷயங்களை டீல் பண்ண முடியும், சாதிக்க முடியும். ஆமாம், ஆனால் ரெண்டு வாரமாக நான் அவங்க கூட இமெயிலில் கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருக்கேன். சோஃபா பாசிட்டிவான ஆன்சர் தான் வந்துகிட்டு இருக்கேன். உங்களுக்கு பக்குவம் பத்தாது சூர்யா. நடக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நடக்காது. நடக்காத மாதிரி இருக்கும், ஆனால் நடந்துடும். என்னுடைய செல்வாக்கை வச்சு எல்லாத்தையும் என் கைக்குள்ளே கொண்டு வந்துட முடியும், ஆனால் அது நிலைக்காது. இங்கே பாருங்கள், நம்மளோட பார்ட்னர் மனசில் நாம் உட்காரணும். நீங்கள் படிச்சிருக்கீங்க, ஆனால் அனுபவத்தை வளர்த்துக்கங்க. ஓகே, அதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்களா மாமா? கற்றுக்கிறேன். கற்றுக்கிறது மட்டும் இல்லை, ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னிப்பாக கவனிக்கணும். ஒருத்தன் நம்மக்கிட்ட பேச வரானா அவன் கூட கொஞ்சம் தயங்கணும். அதுக்காக சிகரெட் பிடிக்கலாம், தப்பு இல்லை. ஜாலியாக தண்ணி அடிக்கலாம், ஏன் பொண்ணுங்க சவகாசம் கூட இருக்கலாம். நான் கண்டுக்க மாட்டேன், நிச்சயமாக மீரா கிட்ட சொல்லவும் மாட்டேன். அதாவது நாம் ஒருத்தங்கிட்ட பேசும்பொழுது உயிரை கொடுத்து பேசுகிற மாதிரி இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் உடுத்துறீங்களே உடுப்பு, அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் சொல்லுக்கு எப்போதுமே வேல்யூ இருக்குது. அதை மறந்துடாதீங்க. அம்மா போய் பார்த்தீங்களா? இன்னும் இல்லை மாமா, பார்க்கணும். கண்டிப்பாக பாருங்கள். உங்களை விட்டால் அவங்க வேறு யார் இருக்காங்க? ஆனால் தங்கிடாதீங்க, ஏன்னா யார் யார் எங்கெங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும். ம், எங்கள் அப்பா ஆஃபீஸ்க்கு வரதுக்கு நான் யாராவது கேட்கணுமா? அது சரி, நீ யாரை கேட்கணும்? நான் அதை பற்றி பேசலை, திடீர்னு வந்திருக்க ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டேன். பிரச்சனை எதுவும் இல்லை, இப்போ நீங்கள் என் கூட வரலன்னா தான் பிரச்சனை. எங்கே எங்கன்னு சொன்னால் தான் வருவீங்களோ? என்ன மீரா, வேலை நேரத்தில் இப்போ திடீர்னு கூப்பிட்டா எப்படி வர்றது? ஓ, உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வச்சு தான் வரணுமோ? எந்த வேலையாக இருந்தாலும் எங்கள் அப்பா பார்த்துக்குவாரு, இப்போ நீங்கள் என் கூட வாங்க. அப்படி என்ன தலை போகிற வேலை? நான் சலூனுக்கு போனோம், 2 hours ஆகும். ஸோ எனக்கு கம்பெனி கொடுக்க வாங்க. மீரா, உனக்கு வேறு ஆளையே கிடைக்கலையா? இதுக்கெல்லாம் என்ன கூப்பிடுவேன்? டிரைவர் சும்மா தானே இருக்கு, அவனை கூப்பிட்டு போக வேண்டியதானே? நீங்கள் ஏன் பிடிச்சனா இல்லை அந்த டிரைவர் ஏன் பிடிச்சனா? மீரா, எனக்கு ஆஃபீஸ் நிறையா வேலை இருக்கு. இப்போ என் கூட வர முடியுமா முடியாதா? நிறைய வேலை இருக்குன்னு சொல்கிறேன் மீரா, உனக்கு புரியுதா? வர முடியுமா முடியாதா? வேலை முடிஞ்சு வர. ஓ, அப்போ வர முடியாதுல்ல. சரி, உங்களை எப்படி வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும், போங்க, போய் உங்க வேலையை பாருங்க. என்ன சூர்யா, ரொம்ப பிஸியா இருக்க போல தெரியுது. ஆமா மாமா, நாளைக்கு மீட்டிங்க்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த மீட்டிங் தள்ளிப்படு, போய் முதல்ல மீரா பாரு. தள்ளி போகிறதா மாமா? இந்த மீட்டிங்காக 2 வாரமாக வேலை ஓடிக்கிட்டு இருக்கு. நாளைக்கு மீட்டிங் முடிஞ்சோன்னு கிளைண்ட் யூஎஸ் கிளம்பிடுவோம். நான் பார்க்காத கிளைண்டா? அந்த கிளைண்ட் நான் டீல் பண்ணிக்கிறேன், முதல்ல மீரா போய் பாரு. மாமா, நான் சூர்யா, நான் சொல்கிறேன்ல, கீழே உனக்காக மீரா காத்துக்கிட்டு இருக்கா, முதல்ல அவளை போய் பாரு. ஓகே,
டாக்டர் என்னது உங்களுக்கு ஒரு ஃபேக்ஸ் வந்திருக்கு யார் அனுப்பியிருக்கா ராம் அனுப்பியிருக்காரு இவன் அனுப்பியிருக்கா சமைச்சிட்டியா நம்ம பையனை நான் தான் அனுப்புறேன்னு நினைக்கிறியா அவன் படிச்சு நல்லா வரட்டும்னு அனுப்புனேன் தப்பா நல்லது கூட செய்யக்கூடாதா அவங்கள ரெண்டு பேரையும் நான் பிரிக்கவே இல்லை ஏதோ அற்ப ஆயுசில் அந்த பொண்ணு செத்துட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அந்த பொண்ணு செத்து போனதும் எனக்கு அதிர்ச்சியாக தான் இருந்தது என்ன செய்யுதுன்னு தெரியல எதை சொல்லி அவனை வர வைக்கிறது அடிபட்டு இத்தனை நாள் கஷ்டப்பட்டு இப்ப செத்து போயிடுச்சுன்னு சொல்றதா அவன் இன்னும் கோபம் ஆயிடுவான்ல எனக்கு என்ன தெரியும் வெளிநாட்டுக்கு போய் ரெண்டு மாசம் தான் ஒரு வெள்ளக்காட்சியோட எடுத்துட்டு வந்துடுறானுங்க இல்ல பழைய காதலையும் மறந்துடுறானுங்க இவனும் அப்படிதான் இருப்பான்னு நினைச்சேன் ஆனா இவன் போன கையோட வயலினோட திரும்பி வந்துட்டான் என்ன பண்றது நீ ஒன்னும் கவலைப்படாத நம்ம சொத்துக்கு அவன் தான் வாரிசு அவனுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் சூர்யாக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா எல்லா பொறுப்பையும் இவங்கிட்ட கொடுத்துடணும் என்னுடைய ராஜ்யத்தை இவன் ஆளணும் அதுதான் என் கனவு என் கனவு அழிய நான் விட மாட்டேன் ஒரு கால் ஒரே கால் அவன் எந்த மூலையில் இருந்தாலும் கொண்டாந்து போட்டுருவாங்க ஆளுங்க அது வேணாம் அதை நான் செய்ய மாட்டேன் ஏன்னா அது உனக்கு பிடிக்காது நான் பேசுறேன் என் சொத்தெல்லாம் அழிஞ்சாலும் பரவாயில்ல என் பையன் எனக்கு வேணும் அதுதான் முக்கியம்